நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு வரும் 30ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையுடன் தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அடுத்த அமர்வு மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமான முறையில் நடத்துவது தொடர்பாக வரும் 30ஆம் தேதி மத்திய அரசு அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து பேச உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த பிரச்சனையையும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அமைதியாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா்.